பிஇ பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி கடல் பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை. மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகள் நிறுத்தி வைப்பு. கூடலூரில் தொழிலாளர் குடியிருப்பை ஒட்டிய பகுதிகளில் பதுங்கியுள்ள புலி. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி தீவிரம். தர்மபுரி மாவட்டத்தில் தொடர் மழையால் தக்காளி விளைச்சல் அதிகரிப்பு. போதிய விலை கிடைக்காததால் பழங்களை சாலையில் கொட்டும் அவலம். ஐந்து மாதத்துக்கு பின் ராமநாத சுவாமி கோவிலில் ஸ்படிகலிங்க தரிசனத்துக்கு அனுமதி. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம். உரிமம் பெற்ற பின்னரே காய்கறி விதைகள் மற்றும் பழ நாற்றுகளை விற்பனை செய்ய வேண்டும். ஓமலூர் பகுதியில் நர்சரி உரிமையாளர்களுக்கு விதை ஆய்வு துணை இயக்குநரகம் உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மக்களுக்கும் மருத்துவ அடையாள எண் வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் 4 மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 26,041 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது குலாப் புயல். அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரபல தேடுபொறி நிறுவனமான கூகுள் தனது 23வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சிறப்பு டூலை வெளியிட்டுள்ளது. தேவைகள் அதிகரித்து வருவதால் பாரத ஸ்டேட் வங்கி அளவுக்கு 5 பெரிய வங்கிகள் தேவை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்ட உள்நாட்டு எல்லைகளை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் மீண்டும் திறக்க அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவுறுத்தியுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏஞ்சலினா மெர்க்கல் தலைமையிலான 16 ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வரவுள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மொயின் அலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். T20 கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்கிற பெருமையை கேப்டன் விராட் கோலி பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் பிஇ பிடெக் பொறியியல் படிப்புகளில் பொதுப்பிரிவில் மாணவர்கள் சேர்வதற்கான கலந்தாய்வு தொடங்கியது. இன்று தொடங்கியுள்ள பொதுப்பிரிவு கலந்தாய்வு அக்டோபர் 17ஆம் தேதி வரை 4 சுற்றுகளாக நடைபெறுகிறது. பொதுப்பிரிவு மாணவர்கள் 136,973 பேருக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. இவர்களுக்கு ஒவ்வொரு சுற்றுக்கும் கலந்தாய்வுக்கு கட்டணம் செலுத்த 2 நாட்கள், கல்லூரிகளை தேர்வு செய்ய 2 நாட்கள், தற்காலிக ஒதுக்கீடு உத்தரவை உறுதி செய்ய 2 நாட்கள், இடஒதுக்கீட்டை இறுதி செய்ய 1 நாள் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
தரவரிசை பட்டியலில் 1 முதல் 14,788 வரை உள்ளவர்களுக்கு இன்று முதல் அக்டோபர் 5 வரை முதல் சுற்று கலந்தாய்வு நடைபெறுகிறது. 14,789 முதல் 45,227 வரை உள்ளவர்களுக்கு அக்டோபர் 1 முதல் 9 வரை 2 சுற்று கலந்தாய்வு நடைபெறுகிறது. தொழிற்கல்வி பிரிவில் உள்ள மாணவர்களுக்கும் இன்று முதல் அக்டோபர் 5 வரை கலந்தாய்வு நடைபெறுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலாப் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் முக்கிய அணைகளில் ஒன்றான பேச்சிப்பாறை அணையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 48 கொள்ளளவு கொண்ட அணையில் நீர்மட்டம் 44 தாண்டியதால் அணையிலிருந்து வினாடிக்கு 3,294 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மலையோர பகுதியான கோதையார், மோதிரமலை, குற்றியார், மயிலார் உட்பட மலையோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கோதையார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 48 கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணைக்கு 6,000 கனஅடி தண்ணீர் வருவதால் அணையின் நீர்மட்டம் 44.25 உயர்ந்துள்ளது. இதனையடுத்து வினாடிக்கு 3,294 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையார் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, தாமிரபரணி ஆறு ஆகிய இடங்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம், மண்டைக்காடு, சுற்றுவட்டார கடல் பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்றால் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. கடற்கரை பகுதியான குளச்சல் முட்டம், மண்டைக்காடு, சுற்றுவட்டார கடல் பகுதிகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2,000 மேற்பட்ட கட்டுமரம், வள்ளம் மீனவர்களும், 200 மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் மீனவர்கள் தங்கள் படகுகளை மீன்பிடி துறைமுகத்திலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். உலக சுற்றுலா தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ராமேஸ்வரம் நகர்ப்பகுதி முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம், தனிமனித இடைவெளி உள்ளிட்டவற்றை பின்பற்றாததால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஸ்படிகலிங்க பூஜையில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில், 5 பின் இன்று முதல் மீண்டும் ஸ்படிகலிங்க பூஜையை காண பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்படிகலிங்க பூஜை அதிகாலை 5 முதல் 6 வரை நடைபெறும். இந்த பூஜையை காண பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் 50 கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதன்பின் இலவச தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. இதனால் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை நீக்கி விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் பந்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன.
தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கடைகள் இயல்பாக செயல்பட்டாலும் சில இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் முழுவதும் வழக்கமாக பேருந்துகள் இயங்குகின்றன. கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் கடலூரில் இருந்து புதுவைக்கு செல்லும் தனியார் பேருந்துகள் செல்லவில்லை. திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் மற்றும் பக்தர்கள் அவதிக்குள்ளாகின்றனர். அனைத்து வணிக நிறுவனங்களும் வழக்கம் போல செயல்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த களம்பூர் ரயில் நிலையத்தில் விழுப்புரம் திருப்பதி பயணிகள் ரயிலை வழிமறித்து போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் புதுச்சேரி அரசு பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படும் நிலையில் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 3 பேரை கொன்ற புலி தற்சமயம் தேவன் எஸ்டேட் பகுதியில் தொழிலாளர் குடியிருப்பை ஒட்டிய பகுதிகளில் பதுங்கியுள்ளது. புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியை வனத்துறை தீவிரப்படுத்தியுள்ளனர். வனத்துறையினர் ஒரு புறம் புலியை தேடும் அதே நேரம் மற்றொரு புறம் மாடுகளை தொடர்ச்சியாக கொன்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் புலி அடிக்கடி சாலையை கடந்து செல்வதையும் புதர்களில் பதுங்கியிருப்பதையும் கண்டறியப்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை தொழிலாளர்களின் வீடுகளுக்கே கொண்டு சென்று கொடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழையால் தக்காளி விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரிப்பால் கிலோ 4 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்துள்ளனர். இங்கு விளைவிக்கப்படும் தக்காளியை விவசாயிகள் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட்டில் தினமும் சுமார் 100 டன் வரை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இங்கிருந்து சென்னை, பெங்களூரு, ஓசூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளது. தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் விலை சரிந்து கிலோ 4 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் போதிய வருவாய் கிடைக்காமல் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். அறுவடை செய்யும் கூலி கூட கிடைக்கவில்லை என்பதால் விவசாயிகள் தக்காளியை சாலையோரம் கொட்டி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரையில் எந்தவொரு பயிற்சியும் இன்றி UPSC தேர்வில் சாதனை படைத்த மாணவரின் திறமையை பல தரப்பினரும் நெகிழ்ச்சியோடு பாராட்டி வருகின்றனர். மதுரை மாவட்டம் KK நகர் பகுதியைச் சேர்ந்த இப்ராகாம் பரிதா ஆகியோரின் மகன் முகமது ரிஸ்வின், 26 வயதான இவர் UPSC தேர்வில் தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் 589வது இடம் பிடித்து மதுரையிலிருந்து தேர்வான ஒரே மாணவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இன்றைய அனைவருமே பல்வேறு பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று தேர்ச்சியடையாத நிலையிலும் எந்தவொரு பயிற்சி வகுப்புகளுக்கும் செல்லாமல் நாள்தோறும் தொடர்ந்து 8 மணி நேரம் படித்து கடுமையான உழைப்பினால் மட்டுமே தான் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக தன்னம்பிக்கையோடு தெரிவித்துள்ளார் ரிஸ்வின். மேலும் கடுமையாக உழைத்தால் எவரும் எந்தவொரு முயற்சியிலும் சாதிக்கலாம் எனவும் அவர் பெருமையோடு கூறியுள்ளார். பயிற்சி ஏதும் இல்லாமல் தனது முதல் முயற்சியிலேயே UPSC தேர்வில் சாதித்த மாணவரின் திறமைக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மனிதர்கள் மறந்து போன இயற்கையின் உறைவிடங்களையும் அதை சார்ந்த நீர்நிலை ஆதாரங்களை மீட்டெடுக்கும் பணியில் இளைய தலைமுறையினர் ஈடுபட்டு வருவது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னையை அடுத்த திருவள்ளூரில் சுமார் 594 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கொரட்டூர் ஏரி. 26 கிலோமீட்டர் தூரம் வரை பக்கவாட்டு கரைகள் உள்ள இந்த ஏரி சில சமூக விரோதிகளால் மாசடைந்து வருகிறது. ஏரி முகடுகளில் ஏராளமான மதுபாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான குப்பைகளால் ஏரி அசுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரட்டூர் ஏரி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில்
கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர். இவர்களின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவது, கழிவுநீர் கலப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்தும் பேரணியாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். திருப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என புதுக்கோட்டை நகர மக்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இதுவரை அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை விராலிமலை மற்றும் குடுமியான் மலை சாலையில் திருப்பூர் ரயில்வே கேட் பகுதி அமைந்துள்ளது. நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இவ்வழியே சென்று வரும் நிலையில் ரயில்கள் இந்த பாலத்தை கடக்கும்போது கேட் போடப்படுவதால் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் பணிக்கு செல்வோர்களும் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இதனை தவிர்க்க கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருவதாகவும் ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் நாள்தோறும் ரயில்வே கேட் பகுதியில் அல்லல் படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை டவுன் திருவப்பூர் ரயில்வே கேட்டு இது வந்து மதுரை திருச்சி மணப்பாறை பொன்னவராஜியோட சந்திப்பு எல்லா வண்டியும் இதில் தான் வருது போகுது. ரயில்வே கேட்டு போட்டோம்னா ரொம்ப அதிகமாக டிராஃபிக் ஆகுது. ஆம்புலன்ஸில் அதை வந்தோம்னா பாஸே ஆக முடியல. இது ஏற்கனவே மண் பரிசோதனை பண்ணிட்டு போனாங்க மேம்பாலம் போடுறேன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. மேம்பாலம் போட்டால் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். ஆம்புலன்ஸ்லாம் இப்போ இல்லைன்னா டிராஃபிக் ரொம்ப ஆகுது. ரயில்வே கேட் போட்டால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது. அட்டன் டயத்தில் 2 ட்ரெயின் வந்து கிராசிங் ஆகிற வரைக்கும் வண்டியை வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி போயிடுது. வண்டியை ஒரே டயத்தில் அட்டன் டயத்தில் 2 மணி கிராஸ் ஆகிற வரைக்கும் வண்டியை நிப்பாட்டி போடுறாங்க. அதனால் இங்கே ஓவர் டிராஃபிக் ஆகுது. அவசர தேவைக்கு எதுவுமே போக முடியல. இதுக்கு மேம்பாலம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். கடலூர் உழவர் சந்தை உள்ளிட்ட காய்கறி கடை பகுதியில் மக்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. புரட்டாசி மாதம் காய்கறி வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதால் விலை சற்று உயர்ந்துள்ளது. உள்ளூரில் விளையும் கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், கீரை வகைகள் உட்பட அனைத்தும் வழக்கத்தை விட கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டது. மழைக்காலம் என்பதால் காய்கறி வரத்து குறைந்து போனதால் விலை கூடியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரம் கிராமத்தில் நடைபெற்ற பனை திருவிழாவில் 50,000 பனை விதைகள் நடப்பட்டன. கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பனை திருவிழாவில் துளசேந்திரபுரம் வடக்கு ஏரிக்கரையை சுற்றி 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 50,000 பனை விதைகள் நடும் பணியை மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் TRP ராஜா தொடங்கி வைத்தார். விழாவில் பனம்பழத்தில் தயார் செய்த கேக் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் பனைமரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற பாடல், கரகாட்டம், சிலம்பம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பனை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் உத்தரவை மீறி தனிநபர் கடன் வழங்கியதால் செயலாளர் மணிராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வங்கியின் உறுப்பினர்களான சக்தி, லட்சுமி ஆகியோருக்கு பதிவாளரின் உத்தரவை மீறி தனிநபர் கடன் வழங்கியது அரசு தணிக்கையில் தெரியவந்துள்ளது. இதே வங்கியின் தொப்பூர் சேவை மைய காசாளர் வெங்கடேஷ் ஒரே நபரின் பெயரில் 2.42 கிலோ தங்க நகைகளுக்கு 41 லட்சம் ரூபாய் நகைக்கடன் கொடுத்ததால் கடந்த 2 நாட்களுக்கு முன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திருச்சியில் அமைச்சர் நேருவை வரவேற்க 500 கிலோ எடை கொண்ட மெகா சைஸ் மாலையை தயாரித்த திமுகவினர் அதை கிரேனில் தூக்கி வந்தனர். திருச்சியில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு பங்கேற்றார். விழாவுக்கு வந்த அமைச்சரை வரவேற்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 1 லட்சம் ரூபாய் செலவில் 500 கிலோ பூவை கொண்டு மெகா சைஸ் மாலையை தயாரித்தனர். 7.5 அடி உயரமும் 3.5 அடி அகலமும் கொண்ட அந்த மாலையை கிரேன் மூலம் எடுத்து வந்ததை பார்த்து பலரும் பிரமித்தனர். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை வரவேற்க
பேனர்கள் கட்அவுட்கள் போன்ற ஆடம்பரம் இருக்கக்கூடாது என்று கட்சியினருக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதால் இதெல்லாம் வேண்டாம் என்று அமைச்சர் மாலையை ஏற்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். ஓமலூர் உட்பட அனைத்து பகுதிகளிலும் உள்ள நர்சரி உரிமையாளர்களும் உரிமம் பெற்ற பின்னரே காய்கறி விதைகள் மற்றும் நாற்றுகள் விற்பனை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தனியார்கள் பலரும் நர்சரி கார்டன்கள் வைத்து செடிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட விதை ஆய்வு துணை இயக்குநர் அலுவலகத்தின் சார்பில் வழிகாட்டு விதிமுறைகளை தெரிவித்துள்ளனர். அதன்படி அனைத்து நர்சரி உரிமையாளர்களும் உரிமம் பெற்ற பின்னரே காய்கறி விதைகள் மற்றும் நாற்றுகள் பழ நாற்றுகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் நர்சரி உரிமையாளர்கள் விதை விற்பனையாளர்களிடம் தகுந்த ஆவணங்கள், பயிர் ரகம், விதை குவியல் எண் மற்றும் காலாவதி நாள் ஆகியவற்றை குறிப்பிட்ட ரசீது வாங்கி இருப்பு பதிவேட்டில் பதிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு உயிரினத்தின் அடிப்படையழகு செல்தான். மயிலாடுதுறையில் திரைப்பட பாடல் மெட்டில் கரோக்கி இசையுடன் பாடல்களை பாடி அறிவியல் பாடங்களை கற்பிக்கும் அரசு பள்ளி ஆசிரியருக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் மேலாநல்லூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் மு. திருமுருகன். இவர் அறிவியல் பாடங்களை மாணவர்களுக்கு அருமையாக கற்பிக்கும் நோக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக கரோக்கி இசையுடன் திரைப்பாடல்கள் மூலம் வினாவிடைகளை கற்பித்து வருகிறார். வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் என்ற பாடலின் மெட்டில் விலங்கியல் மற்றும் தாவரவியல் பாடங்களையும், மேலும் பூவே பூச்சுடவா, உந்த நெஞ்சில் பால் வார்க்கவா என்ற பாடல் மெட்டில் இயற்பியல் பாடங்களையும் அவர் விளக்கியுள்ளார். இவரது முயற்சிக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் வரவேற்பை தெரிவித்து வருகின்றனர். இவரது பாடல் சமூக வலைதளங்களில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. செயல்படும் உறுப்பு தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்தான். இங்கு இறப்பையும் சுரக்கும் அமிலம்தான். ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செல்தான். கடலூரில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் விவசாய நிலங்களில் படையெடுக்கும் காட்சி பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. பட்டாம்பூச்சிகளால் மகசூல் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் தூக்கணம் பக்கம் பகுதியில் மஞ்சள் நிறத்தால் ஆன ஒரே மாதிரியான ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் ரசாயனம் தெளிக்காத விவசாய நிலங்களிலும் பூச்சி மருந்து பயன்படுத்தாத விவசாய நிலங்களில் மட்டுமே அதிகமாக உள்ளன. இவை நன்மை தரக்கூடிய வண்ணத்து பூச்சிகள் என்றும் மகரந்த சேர்க்கையில் அளப்பரிய பங்காற்றி மகசூல் அதிகரிக்கும் தன்மை கொண்டது எனவும் இதனால் விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளைநில பகுதிகளில் சாலைகளை கடக்கும் அப்பகுதி மக்கள் வண்ணத்து பூச்சிகளின் அழகை பார்த்து ரசித்துச் செல்கின்றனர். மேலும் வண்ணத்து பூச்சிகளின் வருகையால் மகசூல் அதிகரிக்கும் என விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த ஆற்காடு சாலையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழக அரசு சுருக்கெழுத்து தேர்வு தொடங்கி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேர்வு மையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கர் சரியாக இல்லை என தேர்வெழுத வந்தவர்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் தேர்வர்களுடன் சமாதான பேச்சு நடத்தி மீண்டும் தேர்வெழுத அனுமதித்தனர். பரமக்குடி வைகை ஆற்றில் மணல் கொள்ளையை தடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள சிறகிக்கோட்டை வைகை ஆற்றி பகுதியில் நடந்து வரும் மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த சில தினங்களாக மஞ்சள் கொள்ளை சிறகிக்கோட்டை வைகை ஆற்றில் தினமும் இரவு நேரங்களில் ஏராளமான டிராக்டர்கள் மற்றும் டிப்பர் லாரிகளில் திருட்டுத்தனமாக மணல் அழுவதாகவும் இதுகுறித்து புகார் கொடுத்தும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருட்டு தொடர்ந்தால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும். எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் போராட்டம் நடத்தப்போவதாக அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். தரங்கம்பாடி அருகே வீரசோழன் ஆற்றில் விழுந்து கிடக்கும் தேக்கு மரங்களால் விவசாயிகள் அவதியடைந்து வருவதால் அவற்றை அப்புறப்படுத்த வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் அமைந்துள்ள வீரசோழன் ஆற்றின் இருபக்க கரைகளிலும் வனத்துறையினர் சார்பில் பல்லாயிரக்கணக்கான தேக்கு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு முன்னர் இயற்கை சீற்றம் போன்ற பேரிடர் காலங்களில் ஆற்றில் விழுந்த தேக்கு மரங்கள் இதுவரை அப்புறப்படுத்தப்படவில்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விளைநிலங்களிலும் விழுந்த மரங்கள் மண்ணில் புதைந்து கிடப்பதால் கரையோர பகுதிகளில் விவசாய பணிகளை மேற்கொள்ள விவசாயிகள் சிரமப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்னரே சாய்ந்து கிடக்கும் அனைத்து தேக்கு மரங்களையும் அப்புறப்படுத்த அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்ததை அடுத்து அனுமதி கிடைத்த பிறகு மரங்கள் அப்புறப்படுத்தப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்று வட்டார பகுதிகளில் வாட்ஸ்அப்பில் வலம் வரும் நாயை விரட்டும் குட்டி குரங்கின் செய்கையை காணொலி காட்சியில் காண்போரை சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்துள்ளது. ஆரணி பகுதியில் ஒரு ஆலமரத்தின் அருகே பெரிய நாய் ஒன்று குட்டி குரங்கு ஒன்றை பார்த்து சண்டையிட தயாராக இருந்தது. இந்நிலையில் குட்டி குரங்கு தன்னுடைய கைகளால் நாயின் முகத்தில் அடித்து நாயை துரத்த முயற்சித்த நிலையில் குரங்கு தோல்வியடைந்தது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட குட்டி குரங்கு நாயிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆறறிவு கொண்ட மனிதனை போன்று சிந்தித்து பக்கத்திலிருந்த கம்பை எடுத்து நாயின் தலை மீது அடித்தவுடன் நாய் தான் உயிர் பிழைத்தால் போதும் என்று அங்கிருந்து தப்பித்து ஓடியது. இந்த காணொலி காட்சி பார்த்த அனைவரையும் சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்துள்ளது. குட்டி குரங்கின் இந்த செயலை மனிதர்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாரத்தான் ஓட்டம் மற்றும் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சுற்றுலா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்ட பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் மூலம் அம்மாவட்டம் முழுவதும் சமூக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் இளம் வயது திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் கல்வியின் அவசியம் குறித்து விளக்கப்பட்டன. சென்னை பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரமோத். இவர் ஜோனர் என்ற ஊனமுற்ற நாய் ஒன்றை கூலிங் கிளாஸ், கழுத்தில் ஸ்டைல் செயின் மற்றும் ஜாக்கெட் சூட் உள்ளிட்டவற்றை போட்டுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பூந்தமல்லியிலிருந்து வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸில் ரைடு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்த வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது. திம்பம் மலைப்பாதையில் தேங்காய் மட்டை பாரம் ஏற்றுச் சென்ற லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் தேங்காய் மட்டை ஏற்றிய லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. லாரி 25வது கொண்டை ஊசி வளைவு அருகே சென்ற போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். லாரி கவிழ்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் கிரேன் மூலம் இயந்திரம் தூக்கப்பட்டு அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வணிகர் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவையின் மாநில தலைவர் விக்ரமராஜா, தமிழ்நாட்டில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், சுங்கச்சாவடிகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். மாவட்டம் உத்தமப்பாளையத்தில் முல்லை பெரியார் அணைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டதை கண்டித்து 5 மாவட்ட பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த மதுரவாயிலில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழகத்தில் ஊழல் பழகிவிட்டது எனவும் இந்த சமூகமே ஒரு குற்ற சமூகமாக மாறிவிட்டது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசியல் என்பது ஜாதி, மதம், சாராயம், பணம் மற்றும்
திரை கவர்ச்சி இவை ஐந்தையும் தூண்களாக வைத்து கட்டமைக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த தோப்புத்துறையில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பொருள் வாங்கிக் கொண்டிருந்த ஒருவர் படுகாயமடைந்தார். விசாரணையில் கார் ஓட்டிய நபர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 18 வயது நிரம்பிய அனைத்து மக்களுக்கும் கொரோனா முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தி பூவிருந்தவள்ளி மற்றும் திருவேற்காடு நகராட்சிகள் சாதனை படைத்துள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற மெகா கொரோனா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 6 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தலா 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கன அடியிலிருந்து 9000 கன அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனிக்கல் மெயினருவி, சினியருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. 6 மாதங்களுக்கு பிறகு பரிசலில் சென்று சுற்றி பார்க்க அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள நாடார் காலனி பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவருக்கு சொந்தமான ஆடுகளை திருட முயற்சித்த நபர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இருவர் மட்டும் சிக்கிய நிலையில் தப்பியோடிய மேலும் இருவரை தேடி வருகின்றனர். பழனியை அடுத்த ஆண்டிப்பட்டி மந்திட்டு வனப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மலைவாழ் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வன உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியின் வழியாக செல்லும் அம்புலி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவரங்குளத்தில் தொடங்கி ஆலங்குடி வழியாக சென்று கடலில் கலக்கும் அம்புலி ஆறு பராமரிப்பு இன்றி இருந்ததால் அப்பகுதி புதர்மண்டியும் குப்பைகளுடனும் காணப்பட்டது. தற்போது மக்களின் கோரிக்கைகளை ஏற்று தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது.